இந்த சாகச பயணத்தை 11 நாட்களாக மேற்கொண்ட 5 பேரும் இந்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இந்நிலையில் குதிரையில் சாகச பயணம் செய்த 5 பேருக்கும் கோவை இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களிடம் சிறுவன் மானவ் சுப்பிரமணியம் மற்றும் சிறுமி சுபத்ரா ஆகியோர் பேசினர். சிறு வயதிலிருந்தே குதிரை சவாரி பயிற்சி எடுத்து வருவதாகவும் இதில் புதிய சாதனை படைக்க விரும்பியதால் இந்த சாகச பயணத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் குதிரை ஆர்வலர்கள், பந்தய வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கௌதமனுங்க. நாங்கள் ஈரோடுங்க. ஈரோட்டில் நிலா ஹார்ஸ் ரைடிங் அகாடமின்னு சொல்லி வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் அகாடமியை சார்ந்த ரைடர்ஸுங்க. நாங்கள் ஒரு 5 ரைடர்ஸ் வந்துட்டு July 29th ஸ்டார்ட் பண்ணி August 9th கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் டெம்பிள் ஃபேர் கிரவுண்டுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ஸ் பேக் ரைடிங் பண்ணோங்க. இது வந்துட்டு நாங்கள் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறதுக்காக பண்ணணும். இதில் வந்துட்டு 3 லேடிஸ் பண்ணியிருக்காங்க, 2 கிட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட் வந்துட்டு 12 இயர்ஸ் ஓல்டுங்க, இன்னொரு கிட் வந்துட்டு 11 இயர்ஸ் ஓல்டுங்க. நாங்கள் வந்துட்டு July 29th கன்னியாகுமரியில் மிஸ்டர் விஜய் வசந்த் வந்துட்டு ஃப்ளாக் ஆஃப் பண்ணார். August 9th வந்துட்டு இங்கே குருநாத சுவாமிகள் டெம்பிள் ரீச் பண்ணோம். அப்ராக்சிமேட்லி ஒரு 490 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோங்க. இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே நம்ம இண்டிஜினஸ் ஹார்சஸ்ங்க. இண்டிஜினஸ் ஹார்சஸோட கேப்பபிலிட்டியை, அதாவது என்டியூரன்ஸ் கேப்பபிலிட்டி